ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுதானியம் திணை அரிசி வச்சு தான் பாயசம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சேனலில் சிறுதானியம் வந்து திணையை வச்சு தான் பாயசம் பண்ண போகிறோம். அந்த பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். திணை வந்து நான் வந்து மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவு எடுத்து கழுவிட்டு துணியில் போட்டு உணர்த்திட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு கப்பால் வெல்லம் துருவி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாபுதானா எடுத்து ஊற வச்சுருக்கேன், ஜவ்வரிசியை ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூனுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சோண்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன். அந்த ஒரு கப் அளவு, இந்த கப்பால் தான் நான் வந்து திணையை எடுத்துக்கிட்டேன், வெல்லமும் எடுத்துக்கிட்டேன். அதே கப்பில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு பால் புழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சிட்டேன். அதில் நான் அந்த திணை அரிசி 1 கப் எடுத்து வச்சதை இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்க போகிறோம். அதுலேயே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு வறுத்து வாசனை வரும்ல, அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கிட்டோம்னா போதும். நம்ம திணையில் பாயசம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப இது சத்தானது, இது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம அதில் சேர்த்துருக்க பாசிப்பருப்பு பொன்னிறமாக மாறும்போது நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ திணை அரிசி நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு, ஃப்ரை ஆகிட்டு இந்த பருப்பும் கலர் மாறி வாசனை வர ஆரம்பிச்சிச்சு நல்லா. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. நம்ம 2-3 நிமிஷம் வறுத்தோம்னாலே போதும். இது இப்போ ஆஃப் பண்ணிடுறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வறுத்த அந்த திணை அரிசி பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை சின்ன குக்கர், பெரிய குக்கரில் தான் அந்த கிண்ணத்தில் போட்டு வைக்க போகிறேன். சின்ன குக்கர்னால் நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதை கிண்ணத்தில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நான் அந்த மாதிரி ஜவ்வரிசி 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஊற வச்சுருந்தேன்ல, அதையும் அது கூட நான் சேர்க்க போகிறேன். இந்த ஜவ்வரிசியும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம திணை இந்த கப்பால் தான் நான் எடுத்திருந்தேன். இந்த கப்பாலே நான் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு அதில். இப்போ நான் இதை குக்கரில் வச்சு 3-4 விசில் விட்டோம்னா போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். நான் குக்கரில் டைரெக்டாக போடல, கிண்ணத்தில் வச்சு தான் வைக்கிறேன். நீங்கள் சின்ன குக்கராக இருந்தால் அப்படியே டைரெக்டாகவே வச்சுக்கலாம். நான் அதை கிண்ணத்தில் தான் வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை 3-4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி பாயசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் நான் 1 கப் எடுத்து வச்சுருந்ததை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம நல்லா அதை வடிக்க வச்சுட்டேயாச்சு, திக்கான பால் வந்துருச்சு. இப்போ இன்னும் அந்த கப்பாலே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை இன்னொரு தடவை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன்.
இப்போ நான் குக்கரில் வெயிட் ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டேன். வேக வச்ச திணை அரிசி, பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி போட்டிருந்ததில் அது நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள், நல்லா குழைவாக வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம், தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இது வந்து அடிகனமான பாத்திரமாக திக்கான கிண்ணத்தில் தான் வச்சு வேக வச்சேன், அதனால் நான் இதிலே இப்போ அந்த பாயசத்தை பண்ணிட போகிறேன். பாருங்கள் நல்லா மலர்ந்து வெந்து வந்துருச்சு, இது சூப்பராக. இப்போ இது கூட இப்போ வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். வெள்ளம் வந்து நான் வச்சுருக்கிற வெள்ளத்தில் மண் தூசி எதுவுமே இருக்காது, அதனால் திருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வெள்ளத்தை அதில் சேர்த்து நான் கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன், வேக வச்ச அதே கிண்ணத்தில் தான் நான் வச்சுக்கிட்டேன், ஏன்னா அது அடிகனமாக இருக்கும்ன்றதுனால நான் வச்சுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பாத்திரம் நீங்கள் வச்சு வேக வச்சிங்கன்னா கனமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க, கனம் இல்லைனா இல்லாட்டி அடி பிடிக்கும், அதனால தான். இப்போ அந்த துருவி வச்ச வெள்ளத்தை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கையில் கரண்டி வச்சு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க, ஏன்னா நம்ம சிறுதானியம் தானே அது, அது கூட பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் அது அப்படியே அடி பிடிச்சிரும் நம்ம கையை விட்டு எடுத்துட்டோம்னா. ஒரு 2-3 நிமிஷம் தான் அந்த வெல்லம் கரைஞ்சி கொதிக்கிற வரைக்கும். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் இன்னொரு 1/4 கப் கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் நான் இப்போ இனிப்பு கரெக்டாக தான் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. 1 கப் திணைக்கு நான் 1 கப் வெல்லம் எடுத்துருக்கேன். கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது, நான் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதில். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ அது கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தோடனே தான் நம்ம ஆஃப் பண்ணக்குள்ளே தான் அது தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாயசம். இப்போ பாருங்கள் வெல்லம்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு அந்த திணையோட. இப்போ இது ஒரு 1/2 நிமிஷம் கழித்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு சில வெல்லத்தில் நம்ம தேங்காய் பால் சேர்த்து கலக்கி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ இந்த கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் ஊற்றி நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. நான் எடுத்து வச்சு இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பாயசம் ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் திக்கு பால் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம்ல, அதோடய கூட நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்போ நான் அது 2 பால் எடுத்தேன், 2வது பால் எடுத்ததையும் அந்த திக்கான பாலோடையே சேர்த்துக்கிட்டேன் 1st பாலோட. இப்போ 2மே சேர்த்து தான் இதில் நான் ஊற்றிருக்கேன். பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கொதிக்கலாம் விடக்கூடாது, சும்மா 1 நிமிஷம் இப்படி ஸ்டவ்வில் இருக்கட்டும் சிம்மில். அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சையை தாளித்து போட வேண்டியதுதான். இப்போ நான் எடுத்து வச்சு இந்த ஏலக்காவை நான் சிக்கி வச்சுருக்கேன், அதை அது கூட சேர்த்துக்கிறேன். லைட்டாக அப்படி கொதி வரக்குள்ளே ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது நம்ம. இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு, திணை பாயசம். இப்போ நான் முந்திரி திராட்சையை தாளித்து அதில் போட போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், ரொம்ப கொதிக்க விடுவேன் தேவையில்லை. இப்போ பேன் சூடாகிடுச்சு, அதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி திராட்சை நம்ம இஷ்டம்தான், எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திணை பாயசம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு வீட்டில், நீங்கள் பெரியவங்களும் சாப்பிடலாம் இது. இப்போ முந்திரி செவந்து வந்துருச்சு, அது கூட அந்த திராட்சையை சேர்த்துக்கிறேன் நான். இப்போ நான் அது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பல் ஃபுல்லாக கீறி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம் அந்த முந்திரி திராட்சையோட. அவ்வளோதான், பாயசத்துக்கு அந்த தாளிப்பு கொடுத்துட்டோன்னா பாயசம் ரெடி ஆகிடுச்சு, செம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் திணை பாயசம். இப்போ இந்த தசராவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாயசம், நம்ம எப்பயுமே சேமியா ஜவ்வரிசி நிறையா வித பாயசம் இருக்குது நம்ம வச்சிட்ருக்கோம்ல, இந்தமாதிரி சிறுதானியத்தில் திணையில் நீங்கள் பாயசம் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ திணை பாயசம் ரெடி ஆகிடுச்சு, நம்ம தாளித்த முந்திரி திராட்சையை அதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ நான் இதை சர்விங் பவுலில் போட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, பாயசம் ரெடி ஆகிடுச்சி. திணை பாயசம் ரெடி ஆகிடுச்சி. நான் ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கிறேன் பாயசத்தை. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையில் திணை பாயசம் ரெடி ஆகிடுச்சி. நீங்கள் இந்த தசராவுக்கு இந்த மாதிரி பாயசம் செஞ்சு கொடுங்க, வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுமாரி வாரத்தில் ஒரு நாள் கூட குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து திணை பாயசம், வெல்லம் சேர்க்குறோம்ல, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, சூப்பராக டேஸ்டியாக திணை பாயசம் ரெடி ஆகிடுச்சி. லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.